நீங்கள் நடைமுறைப்படுத்த சுற்றுமுகம் இருக்கா இல்லையே? ஒருங்கிணைப்பு குழு தலைவருடைய அதிகாரமே என்னண்டா, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூடி அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவை கையெழுத்து வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை, நீங்க நீங்க வந்து ஒரு வட்டாரத்தில் அஞ்சு கோயில் இருக்கத்தக்கதுக்காக ஒரு கோயிலுக்கு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி நீங்க திட்டம் அனுப்பி இருக்கிறீங்க. வந்து மக்கள் பிரதிநிதிகள் தான் தாரது, சரியானே? மக்கள் பிரதிநிதிகள் ஆளும் தரப்பில் இருக்க எதிர் தரப்பில் இருக்கிறாங்க. ஜனநாயக முறை, நீங்க வந்து இப்ப அதை கதைக்கிறது, நீ ஆளும் தரப்பா அதை கதைக்கிறது வேறு இடம் இருக்கு, சரிதானே? அப்படி இல்லையே, தெரிவு செய்து போட்டு செயலங்கள்ல இருந்து அனுப்பப்படுற சகல விஷயங்களையும் அதை ஒன்றிணைச்சு நீங்கள் அதை சரிப்படுத்தி சரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி போட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கிட்ட அனுமதிக்காண்டி மட்டும்தான் அவர்கிட்ட கொடுக்கணும், மாத்தி தாங்க ஒன்று கொடுக்கக்கூடாது. அனுமதிக்கிறோம் தருவோம் இல்ல, நீங்க அந்த 10 நாளுக்கு முடிவு கட்ட இல்லையா வணக்கம். என்னண்டா, நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் வந்து ஒரு அரசாங்கத்தால ஏற்பாடு செய்யப்படுகின்ற சகல அபிவிருத்திகள் வாழ்வாதாரங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் அது வந்து அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை உருவாக்கி போட்டு அதுக்காக ஏற்பாடு செய்து போட்டு அனுப்புகிற அந்த சுற்று நிருபத்துக்கு அமைவாக இந்த யாழ் மாவட்டத்தில் எந்த வேலை திட்டங்களும் திட்டங்களும் செயற்படுத்தப்படவில்லை. அதுக்கு மாறாக தனியொரு நபர்களின் தனியொரு அபிலாசை, ஒரு ஆளின் அபிலாசைகளை வச்சுக்கொண்டு அந்த திட்டங்கள் அந்த சுற்று நிறுவனங்களை தூக்கி போட்டுட்டு இவையிலே ஒரு யாழ் மாவட்ட செயலகத்திலே ஒரு சுற்று நிறுவத்தை உருவாக்கி அந்த சுற்று நிறுவத்தை தான் பிரதேச செயலகங்களுக்கு அல்ல சம்மந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பப்படுது. அந்த சம்மந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு எடுத்து சம்மந்தப்பட்ட திணைக்களங்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இந்த தெரிவுகளெல்லாம் மாற்றப்பட்டு இன்னும் ஒரு புது சுற்று நிறுவனமாக போகுது. இது மக்கள் என்ன நினைக்கணும்னா, நாங்களும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். நீண்ட காலமாக அந்த அரசாங்கங்களோட உறவோடு இருந்து கொண்டு நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு வரோம். அப்போ அந்த மக்கள் வந்து எங்களுக்கு கேட்கணும், என்ன நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்கள், ஆனால் வார திட்டங்கள் எல்லாம் வேறு ஆக்களுக்கு தான் போய் சேருது,
எங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. நாங்கள் இவ்வளோ காலமாக இத்தனை வருஷமாக எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பிரதேச செயலகங்களில் அல்லது கிராம சேவையாளர்கிட்ட எல்லாம் பதிவு செய்தால் இல்லை சமுத்தியில் பதிவு செய்து எங்களுக்கு ஒன்றும் வந்து கிடைக்கல. ஒரே ஆக்களுக்கு தான் போகுது. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று அப்போ மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட விரும்பினோம். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட ஒவ்வொரு இடங்களில் வேட்பாளரானு மக்களின் வாக்குகளை கேட்டு வந்த நாங்கள் மற்றது எங்களுக்கு பங்கு இருக்கு என்னென்னா நாங்கள் எங்களுக்கும் எங்களுடைய கட்சி அமைச்சருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் இங்கே யாழ் மாவட்டத்தில் மக்கள் வாக்கு போட்டோம். அப்போ நாங்கள் அந்த மக்களுக்கு பதவி சொல்லணும். அந்த மக்கள் வந்து எங்களை தான் கேட்பினோம். அப்போ நாங்கள் அதை ஒரு முன்னிறுத்தி அதுக்கு மூலமாக ஒரு ஆரம்ப ஒரு மாவட்ட செயலகத்துக்கு ஒரு ஆரம்பமாக அறிவுறுனா ஒரு புத்தி அதை உணரக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை ஆரம்பிச்சுங்க. இல்லை திருப்தி இல்லை. இது காலப்போக்கில் இவைகள் அதை நடைமுறைப்படுத்தல என்ற ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவைகள் அதை நடைமுறைப்படுத்தல எங்கள்கிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றல மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றலன்றா ஒரு பாரிய அளவில் ஒரு மக்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்து மக்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு திரளாக வந்து இந்த கச்சேரியை முடக்கிறதாக முடிவெடுத்திருக்கிறோம். இது ஆரம்ப கட்டமாக அவைகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்கிறோம். அது அதை திருத்திக் கொள்ள இல்லை என்றால் நாங்கள் இதை மீண்டும் தொடர்ந்து போராடுவோம் மக்கள்.